ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிள், அதே சமயத்தில் பவர்ஃபுல் ஹோம் ரெமெடி. ஸோ நான் அதுக்காக எடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு பச்சை அரிசி, அதுக்கப்புறமா இது அகார் கடல் பாசி. அகார் வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மூணு பொருள் ரொம்ப முக்கியம், பச்சரிசி, ஆப்பிள், அதுக்கப்புறமா காய்ச்சாதை, பச்சை பால், மூணுமே வந்து ரொம்ப அவசியமானது. ஸோ நான் பச்சரிசியையும் அகாரையும் நல்லா குதறதுக்காக தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 மணி நேரத்தில் 4 மணி நேரம் ஊறுனா போதும், பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபெர்மெண்டடாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 6 hours வந்துட்டு அப்படியே ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் பச்சரிசி அண்ட் அகாரகார் ரெண்டையும் அப்படியே மூடி ஒரு 6 hoursக்கு அப்படியே விட்டு வச்சுட போகிறேன். ஸோ தட் நல்லா புளிச்சு நமக்கு ஃபெர்மெண்டடாக ஆயிரும். ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. புளிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லாவே வந்துட்டு ஊறி வந்திருந்தது, ஃபுல்லாகவே வந்து குதிர்ந்து வந்திருந்தது. ஸோ இதுதான் அதோடய கன்சிஸ்டன்சி. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்பிள் வந்துட்டு பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் எல்லாம் நீக்கி எடுத்துட்டு அது கூட நான் வந்துட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்ததை அப்படியே தண்ணி நீக்காமல் இது கூட ஆட் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நான் வந்துட்டு காய்ச்சாத பச்சை பாலை மிக்சிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருந்தேன், ஃப்ரீசரில். ஸோ அது கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதையும் நம்ம இது கூட சேர்த்து கொடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிள் இன்க்ரீடியண்ட். இதை வந்துட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைட்டாக ஒரு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணி காட்டுங்க. நான் வந்து இப்போது ஒரு ஆளோட கையை எடுத்திருக்கேன். அவங்களோட ரெண்டு கையில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு ரொம்பவுமே டேனாக இருக்குது ரைட் ஹேண்டை விட. ஸோ நான் டேனாக இருக்கிற ஹேண்டில் தான் நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு கையுமே அந்த டேர்ன் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் பிரைட்டர் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ஆஃப்டர் தட் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்கும் ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் இதை வந்துட்டு ஃபுல்லுமே அப்ளை பண்ணி கொடுக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய ஆட்கள் அறிஞர்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள். ஸோ இதை நான் வந்து நல்லா ட்ரை பண்ணி விட்டேன், 15 to 20 minutes ஆஸ் பர் யுவர் ஸ்கின் கன்சர்ன். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் கழுவிட்டு காட்டியிருக்கேன். கரெக்டாக அந்த மணிக்கட்டு வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு கையிலையும் ஒரே கலர் மாதிரி தெரியும். மணிக்கட்டுக்கு அப்புறம் இருக்கிற கலர் கொஞ்சம் பிளாக்காக தெரியும். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்க ட்ரை பண்ணாலும் சரி, எந்த கலரில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு 2 shades வந்துட்டு இன்க்ரீஸ் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அந்த ரிசல்ட் பிடிக்கும். நான் வந்துட்டு எந்த ஃபில்டருமோ எதுவுமே அப்ளை பண்ணி காட்டலை, மற்றவங்க மாதிரி ரொம்ப ஃபேராக. இது வந்துட்டு ஒரு ஷேட் ரெண்டு ஷேட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரஸ்ட் மீ கைஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரை பை பை, டேக் கேர்.